அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு வந்து கிடைக்க போகுது, ஸோ எப்படி வந்து அப்ளை பண்ணுறது, ஸோ அந்த அப்ளை பண்ணுறதுக்கு யாரெல்லாம் வந்து எலிஜிபிள், எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து தெளிவாக வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்மோல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா விதமான வீடியோவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த 1000 ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் தான் வந்து பார்த்திங்கன்னா குடும்ப தலைவி மட்டும்தான் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா குடும்ப அட்டையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா குடும்ப தலைவராக இருந்தீங்கன்னா, ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லேடிஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஸோ ஆண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2.5 லட்சத்துக்கு மேலே வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஆண்டு வருமானம் இருந்துச்சுன்னா, ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து எலிஜிபிள் இல்லை. ஸோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து இருந்தீங்கன்னா, ஸோ வந்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த 1000 ரூபாய் ஊதியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எதனால் நிலங்கள் வந்து வச்சுருந்தீங்கன்னா, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நன்செய் நிலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 ஏக்கர் உள்ளவும், ஸோ புன்செய் நிலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஏக்கருக்குள்ளவும் நீங்கள் வந்து இருந்தால் இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மின்சாரம், ஸோ மின்சாரம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3600 யூனிட்டுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து எலிஜிபிள் இல்லை. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் கட்டுப்பட்டு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் வந்து எல்லாமே வந்து அதிகமாக வந்து வச்சுருந்தீங்கன்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வந்து எலிஜிபிள் இல்லை. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து எதனா மோட்டார், ஸோ நீங்கள் வந்து டிராக்டர் இது மாதிரி வச்சுருந்தீங்கன்னா, ஸோ இதுக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் இல்லை அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் வந்து எலிஜிபிள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு வந்து சொன்னோம் இல்லையா, ஸோ இவங்க எல்லாருமே அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த விண்ணப்ப படிவம் வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணுறது, ஸோ என்னென்ன டாக்குமெண்ட் வந்து எடுத்துகிட்டு போகணும், ஸோ எங்கே வந்து அப்ளை பண்ணணும் எல்லாமே பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த அப்ளிகேஷன் மாமா வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்டுகள் வந்து வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டை, ஸோ உங்களுடைய குடும்ப அட்டை, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மின்கட்டண ரசீது, ஸோ வங்கி பாஸ்புக், இதை நாங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகும்போது பார்த்தீங்கன்னா கட்டாயம் வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும். ஸோ இது அப்ளை பண்ணுறதுக்கு வந்து எப்போ டேட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செப்டம்பர் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தொடங்க போகிறதா வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுடைய நேய வேலை கடையிலே பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து கொடுப்பாங்க. ஸோ அங்கே போய் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த 4 டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போகும்போது எடுத்துகிட்டு போகணும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஃபில் பண்ணுறது அப்படின்னு வந்து நாம் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஆதார் எண்ணை வந்து நீங்கள் வந்து அதில் வந்து ஃபில் பண்ணிக்கணும். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேமு, ஸோ 3வது பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடும்ப அட்டையோட எண் எழுதிக்கோங்க. ஸோ அதோடைய நம்பர் இருக்கும் அதில் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது 4வது பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா திருமண நிலை வந்து கொடுத்துருங்க. ஸோ திருமண நிலை நீங்கள் வந்து என்ன திருமணம் ஆனவரா, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆதரவற்ற விதவிகளா, ஸோ என்னன்னு நீங்கள் வந்து அதில் வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொலைபேசி எண், ஸோ வந்து நீங்கள் வந்து ரேஷன் கடைக்கு வந்து நீங்கள் ஒரு நம்பர் கொடுத்துருப்பீங்களா, ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொருள் வாங்கினா உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்து வரும் இல்லையா, ஸோ அந்த நம்பரும் நீங்கள் வந்து அதில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொந்த வீடு இருக்கா வாடகை வீடு இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து நீங்கள் வந்து சொந்த வீட்டில் இருக்கீங்களே அதை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மாவட்டம் வந்து கேட்டிருக்காங்க, மாவட்டத்தை வந்து எழுதிக்கோங்க. தற்போதைய மின் இணைப்பு எண், ஸோ உங்களுடைய மின் இணைப்போட எண்ணுடைய அது எண் வந்து அதில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வங்கியின் பேர், ஸோ நீங்கள் வந்து எந்த வங்கி, ஸோ நீங்கள் வந்து வங்கி புக் எடுத்துகிட்டு போயிருப்பீங்களா, ஸோ வந்து என்ன வங்கி, ஸோ இந்தியன் பேங்க்கா ஸ்டேட் பேங்க்கா, ஸோ எந்த பக்கம் அந்த பேங்க் நேமை வந்து எழுதிக்கோங்க. ஸோ வங்கி கிளையின் பேர், ஸோ எந்த ஊரில் இருக்குது அப்படின்னு வந்து எழுதிக்கோங்க. ஸோ வங்கியின் கணக்குங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் வந்து எழுதிக்கோங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குடும்ப விவரங்கள், ஸோ 15 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து இதில் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்கள் பெயர்கள், ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் வந்து யார் யார் வந்து இருக்காங்க, ஸோ எவ்வளோ வந்து சம்பாதிக்கிறாங்க, ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா வருமானத்துறை செலுத்துவாரா, ஸோ எல்லாமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ 10வது பாக்ஸில், ஸோ அடுத்து 11வது பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொந்த வீடு உள்ளதா, உங்களுக்கு வந்து சொந்த வீடு இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதில் வந்து சொந்த வீடு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆம்னு டிக் பண்ணிக்கோங்க.
ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அரசு திட்டத்தின் மூலம் நீங்கள் வந்து நிதி உதவி வந்து பெற்றிருக்கீங்களா? ஸோ நீங்கள் வந்து பெற்றிருந்தீங்கன்னா ஆம்னு எழுதிக்கோங்க. ஸோ இல்லைன்னா இல்லைன்னு வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நில உடைமை விவரங்கள். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினருக்கு சொந்த நிலம் உள்ளதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து சொந்த நிலம் உங்களுக்கு வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 ஏக்கருக்கு மேல் நன்செய் நிலங்கள் உள்ளதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 10 ஏக்கருக்கு வந்து புன்செய் நிலங்கள் உள்ளதாக கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆம்னு எழுங்க, இல்லைனா வந்து இல்லைன்னு வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வாகன விவரங்கள். ஸோ உங்களுக்கிட்ட வந்து காரு, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டிராக்டரு, ஜிபி எல்லாமே வந்து எதனா வந்து உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இருந்தால் உங்களுக்கு ஆம்னு எழுதிக்கோங்க, இல்லைனா இல்லைன்னு எழுதுவோம். ஸோ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உறுதிமொழி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது உட்பட்டது தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லாமே வந்து சம்மதம்னா நீங்கள் வந்து அதில் வந்து கையெழுத்துட்டு, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கையெழுத்து நீங்கள் வந்து கையெழுத்து போகிறோன்னா கையெழுத்து போட்டுக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் கை நாட்டு வந்து வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா. ஸோ இதில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இவ்வளோ தான் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து விநியோகம் உங்கள் கடை உங்களுடைய ரேஷன் கடை விலே வந்து பார்த்தீங்கன்னா விநியோகம் வந்து பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அவங்க வந்து எதில் வந்து அப்ளை பண்ணுறாங்க, ஸோ அவங்களே வந்து அப்ளை பண்ணுறாங்களா எப்படி அப்ளை பண்ணுறாங்களோ வந்து தெரியல. ஸோ இருந்தாலும் எப்படி வந்தாலும் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. சரி ஓகே, இன்றைக்கி அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.